காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாட்டின் செல்வம் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் இன்று பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகையில், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மக்களிடம் உள்ள தங்கம் மற்றும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் பறித்து ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருவரின் சொத்துக்கள் கணக்கிடப்படும் என்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் பேசும்போது, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் என்ன சொன்னார்? நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்றார். அப்படியானால் யாருடைய சொத்துக்களை பறித்து யாரிடம் கொடுப்பீர்கள்? சொத்துக்கள் ஊடுருவல்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்பதே அதன் பொருள் என்று குறிப்பிட்டார். மேலும் கூட்டத்தினரை நோக்கி, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் ஊடுருவல்காரர்களுக்கே போக வேண்டுமா? இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா என்று ஆவேசமாக கூறினார். மோடியின் இந்த பேச்சு மிகுந்த சர்ச்சையாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பல்வேறு கட்சியினரும் இந்த பேச்சுக்கு கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு கேடு விளைவிக்கும் கருத்தை ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பிரதமர் பேசியிருக்க கூடாது என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சி எதிர்வினை ஆற்றியுள்ளது. மோடியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, முதல்கட்ட வாக்குப்பதிவில் ஏமாற்றம் கிடைத்த பிறகு பொய்கள் பலன் தராததால் தோல்வி பயத்தில் மக்களை திசை திருப்பும் வேலைகளில் பிரதமர் மோடி ஈடுபட்டு வருவதாகவும், காங்கிரஸ் கட்சியின் புரட்சிகர தேர்தல் அறிக்கைக்கு மக்கள் மத்தியில் பேராதரவு கிடைத்து வருவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியும் தமது தரப்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்து வருவதாகவும், யாருடைய சொத்தும் பறிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் கூறப்படவில்லை எனவும், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது பேச்சில், வளர்ச்சியின் பலன்களில் சிறுபான்மையினர் சமமாக பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றே குறிப்பிட்டார் என்று தெரிவித்துள்ளது. பாஜகவும் தன் தரப்புக்கு பிரதமர் மோடிக்கு ஆதரவாக 2006 மன்மோகன் சிங் பேசியதாக சொல்லப்படும் விஷயங்கள் அடங்கிய வீடியோ தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.